வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சின்ன விலாக் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நான் புது ட்ரெஸ் போட்டுருக்கு பார்த்தாவே தெரியும். இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே. ஸோ பர்த்டேக்கு இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத இந்த விலாக்ல பாக்கலாம். ஒன்றும் பெருசாலாம் பண்ண போறதில்ல. எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் தான் ஏதோ ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் போறதுக்கு ரெடியா இருக்கோம். ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் என்ன கிஃப்ட்னு பாக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய என்ன வரலட்சுமி பூஜை வருது இல்லையா, ஸோ அதுக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும். அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கூட உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்போலாம் முன்னாடி இந்த ட்ரெஸ் வந்து நான் ஆல்டர் பண்றதுக்கு முதலே வந்து போட்டு காமிச்சிருப்பேன். இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, போட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன ஒன்று லென்த் ஃபுல் லென்த்தா இருக்கு, அதுதான் மாடலே. பேண்ட் வந்து கொஞ்சம் தான் தெரியுதா, அதுதான் உங்க அப்பா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேலே வந்தால் கரெக்டாக முடிச்சுருந்தாங்க. இருந்தாலும் அது நான் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்போம். அது இல்லாமல் இதோட மாடலே பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்து தான். ஸோ நல்லா இருக்கு, என்னோட ஃபேவரட் ட்ரெஸ் ஆகிடுச்சு. இது கலரும் பார்த்தா ரொம்ப மைல்டு கலராக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் மாதிரி தெரியுது, ஒயிட் இல்லை, அது ஒரு மாதிரி தான் தெரியுது சாண்டி கலரில். ஆனால் வந்து நேரில் பார்க்கும்போது இந்த கலரே ஒரு மாதிரி மைல்டாக சூப்பராக இருக்கு. எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து பேச விடணும் பாருங்க. ஆக்சுவலாக இது வந்து பர்த்டேக்குன்னு எடுக்கல, இந்த வருஷம் தீபாவளிக்கு அப்போ இது எடுத்தது. பிடிச்சிருந்துச்சுன்னு அப்படி எடுத்துகிட்டு வந்தோம். அதாவது கரெக்டான அளவாக எடுத்துருக்கோங்க, கொஞ்சம் கூட கூட குறைய இல்லை. நான் ஃப்யூச்சரில் ஒரு வேளை வெயிட் போட்டேன்னா அதுக்கப்புறம் இது போட முடியாது பாப்பாவுக்கு தான். அதனால் இப்போதே கரெக்டாக போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க கோவிலுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு வரலாம். அடிச்சு வெயில்ல எப்படா போயிட்டு எப்படா வருவோம்னு தான் வந்தமே ஒழி அங்கே போய் என்னால் வந்து ஷூட் பண்ணவே முடியலை, எதையுமே வீடியோ எடுக்க முடியல. தம்பி ஒரு சைடு அவனை பேபி ஸ்கூலில் விட்டுட்டு போயிருந்தா கூட நாங்கள் நிம்மதியாக நினச்சதெல்லாம் வாங்கியிருப்போம். ஆனால் வந்து அவனை கூட அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. துரு 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 துருன்னு அவனை பிடிக்கவே கரெக்டாக இருக்குது. எங்கே நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறதுனால எதையுமே நான் வீடியோ எடுக்கலை. ஆனால் என்ன கிஃப்ட் பண்ண போகிறேன்னு சொல்லுவார். இப்போது பார்க்கலாம் கிஃப்டை. இது ரெண்டு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்குறாரு. மாட்டல் இருக்கு, நம்ம ஜிமிக்கெல்லாம் மாட்டல் போடுவோம்ல, ஜிமிக்கி கம்மலுக்கு. சோ அந்த மாதிரி மாட்டல் இது. இது வந்து நான் ஆசைப்பட்டுட்டே இருந்தது. எனக்கு அந்த மாட்டல் வந்து அதாவது சாரி கட்டி நல்லா தலங்கரை பூ வச்சு ஜிமிக்கு போட்டு அந்த ஜிமிக்கோ இல்ல ஏதோ ஒரு கம்மல் போட்டு அந்த மாட்டல் போட்டா பார்க்க ரொம்ப லட்சணமா அழகா இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. வாங்கி கொடுங்கன்னு சொன்னால் இந்த டைம் வாங்கி கொடுத்துட்டாங்க. இதில் வந்து ஒரு கம்மல், இந்த கம்மல் வந்து நான் ஆல்ரெடி ஒரு டைம் போட்டிருந்தேன். அது என்னோடய ஃபேஸுக்கு நல்லா இருந்தது, அது உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு மாற்றிட்டோம். ஸோ அதனால் இப்போ அதே மாதிரி ஃபேன்சியாக வேறு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கம்மலை கட்டுறேன். கம்மல் டிசைன் இது தான். இது பார்த்தீங்கன்னா அரப்பவுனு. இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு டைம் போட்டிருந்தேன். இந்த மாதிரினா டிசைன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா இருந்தது ஃபேஸுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த டைம் வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து மாட்டல் வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா மாட்டல். இதோட டிசைன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எங்கடா காணோம் அதோட அந்த ஒளி பின்னாடி தெரியுது, அதுதான் ஒரு மாதிரி கிளார் அடிக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பவுனு. ஸோ மாட்டல் ப்ளஸ் தோடு 1.5 பவுனுங்க. நான் இதை வந்து இப்போ போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம இதை வந்து கீழே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மெலிசாக இருக்குல்லக்கா, சீக்கிரம் அந்துரும் நீங்கள் சொல்லலாம். நம்ம இதை வந்து நம்ம எப்போவுமே போட மாட்டோம். தீபாவளி பொங்கல் ஏதாச்சும் கல்யாணம் விசேஷம் அந்த மாதிரி டைமில் தான் போடுவோம். ஸோ நம்ம இது ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் இது அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்து போகாது. அதனால் நம்ம இது வாங்கலாம், இந்த மாதிரி மாடல் வாங்கலாம். இப்போ நான் இதை போட்டு காட்டுறேன். பாப்பாக்கு கொலுசு எடுத்தோம், சும்மா சிம்பிளா தான் எடுத்தோம். ஏன்னா அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதுனால கொலுசே போடக்கூடாது, ஸ்கூலில் அலோடு இல்லை. தீபாவளி பொங்கல் மட்டும்தான் போடுறாங்க, மற்ற டேஸ்லாம் அவங்களுக்கு போடுறதுக்கு சான்ஸே இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் சிம்பிளாக இல்லை, நம்ம நார்மலாக போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த மாடல் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து அந்த ஜங்குன்னு சொல்லுவாங்களே அதுக்கே பல வருஷம் ஆகும்.
மொத்தமே வருஷத்துல ஒரு பத்து நாள் தான் போடுவாங்க. அந்த பத்து நாள்ல இது வந்து ஜங்காது, நாலு அஞ்சு வருஷம் ஆகும் ஜங்குறதுக்கு. பாத்தீங்கன்னா இப்ப கம்மிங் ஃப்ரைடே வரலட்சுமி பூஜை வருது. நான் எப்பவுமே வரலட்சுமி பூஜைக்கு ரெடிமேட் சாரி தான் வாங்கி அம்மனுக்கு வந்து சாத்துவேன். இந்த டைம் வந்து நம்ம சாரி நார்மல் சாரியே வந்து வாங்கிட்டாங்கன்னா நம்ம அதை சாமிக்கு கட்டிட்டு நாம கட்டுவோம். சோ அது வந்து அந்த சாரி வேஸ்டும் ஆகுறது இல்ல, அப்புறம் சாமி கட்டின சாரி நாம கட்டும் போது ரொம்ப நல்லது இல்லையா. சோ அதுக்கு இந்த டைம் சாரி எடுத்திருக்கேன். ரெண்டு சாரி எனக்கு எடுத்து கொடுத்தாங்க, பர்த்டேக்கு எனக்கு ஒரு சாரி, அதே போல வரலட்சுமி பூஜை ஒரு சாரி, மொத்தமா ரெண்டு சாரி எது எதுவும் இல்ல. சோ நான் வந்து பிரிச்சு வச்சிருக்கேன், இது வந்து நாம கட்டிக்கலாம், இது வந்து அம்மனுக்கு கட்டலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாருங்க, இது வந்து லெமன் எல்லோ, மாம்பழ கலர்ல தெரியுது. ஆக்சுவலி இது வந்து லெமன் எல்லோ, இதுதான் சாமிக்கு மாம்பழ கலர் பிளஸ் வந்து ரெட் கலர், ரெட் கலர் பார்டர் மாதிரி வரும். ஆனா இது வந்து போன்ல வந்து டார்க் மாம்பழ கலர்ல தெரியுது, லெமன் எல்லோ. அப்புறம் இது வந்து மிளகாய் பழம் ரெட்டு, பார்க்க வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சாமிக்கு வந்து இந்த மாதிரி கட்டும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வருஷம் நான் வந்து சாரி எடுத்து கட்டுறேன் இல்லையா, அதனால மங்களகரமா இருக்கணும்னு சொல்லிட்டு மஞ்சள் கலரும் ரெட் கலரும் எடுத்திருக்கேன். இதுதான் வந்து வரலட்சுமி பூஜை அன்னைக்கு வரலட்சுமி மார்க் கட்ட போறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா 850. வந்து என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனப்போ அவங்களோட தம்பி ஒய்ஃப் வந்து மிளகாய் பழ கலருக்கு வயலட் கலர் பார்டர் வந்த மாதிரி ஒரு சாரி கட்டியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நான் அந்த மாதிரி சாரி இன்னைக்கு தேடினேன் ஆனால் கிடைக்கல. எனக்கு மிளகாய் பழ கலர் ரெட்டுக்கு பதில் வேற ஒரு ரெட்டு கிடைச்சதுங்க பாருங்க, இந்த ரெட்டு. ஆனால் பார்டர் வந்து வயலட் கலரில் கிடைச்சது. இது வந்து முந்தி, பெரிய முந்தியா இருக்கும். பார்டர் பாருங்க இந்த மாதிரி வரும். இந்த வயலட் கலர் பார்டருக்கும் இந்த மிளகாய் பழ சரிக்கும் ரொம்ப நல்லா இருந்தது அவங்க கட்டியிருந்தப்போ. ஸோ அதே மாதிரி நானும் எடுக்கணும்னு பிளான் பண்ணி எடுத்தது. இது வந்து ரொம்ப கம்மி தான், இது ரெண்டுமே சாஃப்ட் சில்க். இப்போ ஒரு சாரி வந்துருக்கு பாருங்க, சாஃப்டா அந்த சில்க் தான். இது வந்து 550, அது வந்து 850. அது கொஞ்சம் இன்னும் இதாக இருக்கும், ரிச் லுக்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த சாரி தான் வந்து நாம கட்டிக்கலாம் ரெண்டுமே நான் தான் கட்ட போறேன். இந்த சாரி வந்து நமக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம், அது வந்து ஃபர்ஸ்ட் அம்மனுக்கு அப்படிங்கிற மாதிரி கட்டலான் இருக்கேன். ரெண்டு சாரி எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. லெமன் எல்லோ சாரி வந்து இந்த கலரில் தாங்க இருக்கும். நான் ஃப்ரண்ட் கேமராவில் காட்டும் போது உங்களுக்கு மாம்பழ கலரில் தெரிஞ்சுது. ஸோ இப்போ கூட கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் வந்து டல்லாத பாருங்க, இந்த மாதிரி கலரில் இருக்கும். இது வந்து நல்ல மிளகாய் பழ ரெட்டு. ஸோ லெமன் எல்லோக்கும் அந்த மிளகாய் பழ ரெட்டுக்கும் நல்லா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், சாமி கட்டும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.